வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சியால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, வால்மங்கலம், திருமருகல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் மட்டுமே பெய்து வந்த மழை காலை முதல் தொடர்ந்து சாரல் மழை இடைவிடாமல் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் பேரிடர் கட்டுப்பாட்டு அறை தொடர்பு எண்கள் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்துள்ளார். அவசர உதவி எண் 0-4-3-6-5-1-0-7-7. கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் 1-8-0-0-2-3-3-4-2-3-3 ஆகிய எண்களில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நம்ம ஆட்சியாளர்கள் கட்டப்பட்ட வீடுகளில் உறுதி அளிக்க